கண்டனும் கிடையாது கிண்டனும் கிடையாது எனக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வீட்டில் சேஃபாக இருக்கிறேன். ஸோ என்னடா இன்னைக்கு வந்துட்டு ஆடிட்டே எடுக்கிறான்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹாப்பியான விஷயம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 106 வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ ஹைப் கொடுத்தனே தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம போடுற வீடியோ, அதாவது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோலேருந்து எனக்கு வந்து ரெவன்யூ வர ஸ்டார்ட் ஆகிரும். அதாவது நம்ம சேனல் வந்து இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இனிமேல் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், கொஞ்சம் நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி நான் கண்டென்ட் கொடுப்பேன். அண்டு உங்களுக்கு காட்டுறாருங்க எப்படி அது மானிட்டைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத. ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஸ்டூடியோ, யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு 3 வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ 2 வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருக்கு, 3வது வெரிஃபிகேஷன் வந்து இன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் அது இதுன்னு கொடுக்கணும் போல. நான் நம்ம செஃப் முருகன் அவரோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட தான் நான் வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் எப்படி என்ன பண்ணும் அப்படின்றத வந்து ஒன்றொன்னா கேட்டு வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஸ்டெப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்துட்டு புதுசுன்னா சொல்ல முடியாது, புதுசுந்தான். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் யார் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே எடுக்கிறேன். அதாவது இவ்வளோ ஹைப்லாம் வேணாம். எஸ், நான் சைக்கிள் வாங்கியிருக்கேன். நீங்கள் தமிழில் பார்த்து தான் வந்துருக்கீங்க. ஸோ சைக்கிள் வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் வந்து இனிமேல் அடிக்கடி வெளியே போய் சைக்கிளில் வந்து கொஞ்சம் ரைட்ஸ் போகிறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. ஸோ சைக்கிள் வந்துட்டு வெளியே நிற்குது. நான் வேணுன்ட்டே வந்து பால்கனியில் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வாங்கின ஒரு 10 நாளுக்கு வந்து அந்த ஹைப் இருக்குது தான் சரியும். நம்ம அப்படியே சின்ன அழுக்குப்பட்டால் கூட ஊதி தொலைச்சி பார்த்துப்போம். ஸோ சைக்கிளை காட்டுறவாங்க. உனக்கு பிடிச்சா என்ன நானு மாத்திக்கிற மாட்டு மாட்டே என்ன மாட்டே என்ன சொல்ல போற உன்னை பார்த்து காதல் வேணா என்ன சொல்ல சைக்கிள் வாங்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். ஏனுட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து நிப்பாட்டி இருக்கேன். இதெல்லாம் இப்போ போய் போட்டு வந்தது. இந்த எல்இடி லாக்கு எல்லாமே இப்போ நான் போய் போட்டு வந்தேன். ஸோ என்னடா திடீர்னு வந்து சைக்கிள் வாங்கிட்டேன் அப்படின்ற சைக்கிள் போய் வாங்கினதெல்லாம் காட்ட மாட்டேங்கிறேன். நீங்கள் அடுத்து பார்க்க போகிறதா தான் நான் சைக்கிள் போய் எப்படி வாங்கினேன், எங்கே வாங்கினேன், எப்படி பார்கெயின் பண்ணி பேசிட்டு இருந்தேன், அதெல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க. அவரு புதுசு போ கூப்பிட்டு இருக்க
போடுங்க வீடியோ. ஸோ நம்ம சேனல் வந்து மானிடைஸ் ஆகிடுச்சு, அதுக்காக வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டாக எப்படி வேணால் வச்சுக்கலாம். என்ன கிஃப்ட்டுலாம் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க, நான் தான் அடம் பிடிச்சி வாங்குறேன். இது சின்னது அப்படியா? ஆமா, இது 18.5, அது 19. என்ன ரெடி பண்றது? வாங்கியாச்சு. கலர் தான் பார்த்தா அவனுக்கு சைக்கிள் வந்து ரொம்ப ரேட் அதிகமா சொன்னாங்க. நான் வந்து சின்ன வயசுல அந்த மூணு கால் பெடல் பண்ற சைக்கிள் இருந்து இப்போ இது கியர் வச்ச சைக்கிள் வரையும் நான் இங்கதான் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி, இல்லை நான் நிஜமால இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாமே சொல்லி எப்படியோ டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு நல்ல ரேட்டு வாங்கியாச்சு. ஸோ ஃபிட்டிங் பண்ணிட்டுருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்க சொன்னார். ஸோ கொடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். புதுசா வந்துட்டு ஹொசூர் ரைடிங் கிளப் அப்படின்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் யாராவது ஹொசூர்ல வந்து சைக்கிளிங் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. டிஷர்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், டிஷர்ட் மட்டும் நான் இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட்ஸ், அதாவது சாட்டர்டே ஆர் சண்டே வந்து நம்ம எங்கேயாவது ஒரு ரைட் போகிற மாதிரி எங்கே நம்ம குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ரைட் போகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோ வந்து மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம ஏர்லி மார்னிங்ஸ் வந்து ரைட்ஸ்லாம் நிறைய பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 5 பேர் நாங்கள் இருக்கிறோம் சைக்கிள் வச்சுட்டு. ஸோ நாங்கள்லாம் பண்ணுறோம், எங்கள் கூட ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ் வந்து நம்ம சேனல் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம்.
ஸோ ஸோ வீடியோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை பார்க்குறேன். கதை கவிதைகள் என் நெஞ்சுக்குள்ள போட்டு மிஸ் ஃபியஸ்டா என் பக்கம் கொஞ்சம் வாமா.